நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷனில் சர்க்கிளிலிருந்து கொஸ்டின் என்னென்னா, ஒரு கடிகாரத்தின் நிமிடமுள் மற்றும் மணிமுட்களின் நீளம் முறையே 14 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் 30 நிமிடங்களில் நிமிடமுள் மற்றும் மணிமுள் நகரும் தூரம் என்ன? இதுதான் கேட்குறாங்க. ஸோ முதல்ல இந்த 14 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் இந்த ரெண்டு ரேடியஸ்க்கும் வந்து நம்ம சுற்றளவு சர்க்கம்பரன்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சர்க்கிளுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஏரியாவும் சர்க்கம்பரன்ஸும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கு. இருந்தாலும் அதை வந்து நம்ம ரீகால் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். முதல்ல இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கடிகாரம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம். இதில் பெரிய முள் அப்படின்றது நிமிடமுள், இதனுடைய ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர். சின்ன முள் அப்படின்றது மணிமுள், இதனுடைய ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர். இதை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அரை மணி நேரம் அதாவது 30 நிமிஷத்தில் இந்த ரெண்டு முட்களும் நகரக்கூடிய தூரம் என்ன? இதை தான் கேட்குறாங்க. ஸோ பெரிய முள் வந்து பார்த்தோம்னா அரை சர்க்கிள் வந்து நகர்ந்துருக்கும். சின்ன முள் வந்து பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு சின்ன முள் 5 நிமிஷம் நகரும். அப்போது 30 நிமிஷத்தில் வந்து சின்ன முள் எவ்வளோ தூரம் நடக்கும்னா இவ்வளோ தூரம் தான், அதாவது 2.5 நிமிஷம் தான் சின்ன முள் வந்து நகர்ந்துருக்கும். இந்த ஆஃப் சர்க்கிளுக்கும் இந்த சின்ன சர்க்கிளுக்குமான சுற்றளவு எவ்வளோன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது சர்க்கிள் அப்படின்னாலே நம்ம பைங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கும் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கும் பைங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். பை அப்படின்னா 22/7, பைனா 22/7. இப்போது 7 மீட்டர், அதாவது 7 மீட்டர், 7 சென்டிமீட்டர், 7 மில்லிமீட்டர் எப்படினாலும் வச்சுக்கலாம். 7 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சர்க்கிளுக்கு வந்து இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 22/7 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 22/7 போட்டோன்னா நம்மளுக்கு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து ஏரியாவை கிடைக்கும். அதே மாதிரி 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள சர்க்கிளுக்கு வந்து நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த 22 கூட 2 மல்டிப்ளை பண்ணிட்டால் போதும். ஸோ 22/2 44 மீட்டர் அப்படின்றது 7 சென்டிமீட்டருக்கான சுற்றளவு. அதே மாதிரி 14 சென்டிமீட்டருக்கான சுற்றளவு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவெல்லாம் தேவையில்லை, இந்த அளவுகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. 7 × 2 போட்டால் 14, அப்போ 44 × 2 போட்டோன்னா நம்மளுக்கு 88 சென்டிமீட்டர் வந்து சுற்றளவாக கிடைக்கும். அப்போ 7 சென்டிமீட்டருக்கு 44 சென்டிமீட்டர் சுற்றளவுனா 14 சென்டிமீட்டருக்கு 88 சென்டிமீட்டர் வந்து சுற்றளவு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ரேடியஸ்க்கு வந்து நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க கேட்குறது 30 நிமிடங்களில் நிமிடமுள் மற்றும் மணிமுள் நகரும் தூரம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ முதல்ல நிமிடமுழுக்கு வந்து எடுத்துக்கலாம். நிமிடமுழுக்கு ஆல்ரெடி நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோன்னா 88 சென்டிமீட்டர். நிமிடமுழுக்கு 88 சென்டிமீட்டர் டிவைடட் பை, ஸோ அரை மணி நேரம் அப்படின்றது 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், டிவைடட் பை அரை மணி நேரம் அப்படிங்கிறது 30 நிமிஷம். 60/30 போட்டோம்னா 2, இந்த 2ங்கிற நம்பரை வந்து 88 டிவைட் பண்ணிட்டால் நம்மளுக்கு 44 கிடைக்கும். அதாவது இந்த ஆஃப் சர்க்கிளுக்கான சுற்றளவு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 44 சென்டிமீட்டர். இது வந்து நிமிடமுள். இப்போ நம்மளுக்கு மணிமுளுக்கான சுற்றளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மணிமுழுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம முழு சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கிறது 44 சென்டிமீட்டர் டிவைடட் பை ஒரு முழு சுற்றுக்கு 60 நிமிஷம் டிவைடட் பை அரை மணி நேரத்தில் அந்த மணிமுள் வந்து 2.5 நிமிஷம் தான் நகர்ந்துருக்கும். ஸோ 60/2.5 போட்டோன்னா நம்மளுக்கு 24 கிடைக்கும். ஸோ 44/24 11/6 அப்போது 1 8 6 48 3 18 1.83. ஸோ மணிமுழுக்கு வந்து நிமிடமுழுக்கு வந்து 44 சென்டிமீட்டரும் மணிமுழுக்கு வந்து 1.83 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சராக கிடைக்கும்.